விவேக பாரதி பேசுகிறேன். என்றுமே ஆனந்தம், வாழ்க்கையை ரசித்தான். அதாவது தாயின் அன்பு, தந்தையின் அரவணைப்பு, நட்பின் பிடிப்பு, காதலின் இறுக்கம், இப்பிரபஞ்சத்தில் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கின்ற விஷயங்களை வாழ்க்கை, வாழ்க்கையை ரசித்தால் என்றுமே ஆனந்தம். அதாவது இந்த நாலு தான் இந்த உலகமே அடங்கியிருக்கு. காதல், நட்பு, விட்டு கொடுக்கறது, இதை நம்பி இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுங்கிறது இந்த நிகழ்வு தான் இதை நான் படமாக பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். கதையை மட்டும் நம்பி பண்ணியிருக்கேன். நான் வந்து பெரிய கமர்ஷியல் அப்படிங்கிற நோக்கமோ அந்த சிந்தனையே கிடையாது. படம்ங்கிறது மக்களுக்கான ஒரு விஷயம். மக்களுக்காக இந்த படம் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் ஆதரிப்பீங்க, உங்கள் ஆதரவு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி ஆடியோ லான்ச் தொடங்கி மிக விரைவில் திரைக்கு வர்றதாக இருக்கோம். நன்றி, வணக்கம். டைம் குங்குமாசர் ராஜநாயகம். இந்த என்றுமான திரைப்படத்தில் நான் வந்து வில்லனாக நடிச்சிருக்கேன். என்னை வந்து வேகபாரதி அவர்கள், இயக்குனர் அவர்கள் இந்த படத்தில் வந்து வில்லனாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த என்றுமான திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். வேகபாரதி அவர்களுக்கு இரண்டாவது படம். எனக்கு வந்து இந்த வில்லனாக அறிமுகப்படுத்துறது வந்து வேகபாரதி அவர்கள் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். கண்மணி ராஜா சார் அவர்கள் மியூசிக்கில் வந்து அஞ்சு பாட்டும் மிக பெரிய அளவில் வரவேற்பை பெறும். விமலா ராஜநாயகம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர். இந்த படம் வேகபாரதி சார் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இசை கண்மணி ராஜா இசையமைச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு குடும்ப பாங்கான படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எதிர்பார்க்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் கண்மணி ராஜா பேசுகிறேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நான் தான். படத்தோட டைரக்டர் என்னுடைய நீண்டகால நண்பர் அவர். படம் நல்லா வந்திருக்கு. ஒரு அம்மா சென்டிமெண்ட் படம். ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு பத்தின படம். நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் பாடல் ஒரு அஞ்சு பாட்டு இது பண்ணியிருக்கோம். பாட்டெலாம் நல்லா வந்திருக்கு. சிங்கர் முகேஷ் பாடியிருக்காங்க, பத்மலதா பாடியிருக்காங்க, இன்னும் நிறைய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. சாங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் பாடலாசிரியர் சா முருகன் பேசுகிறேன். நான் இதுவரை 12 படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறேன். இது எனக்கு 12வது படம். என்றுமே ஆனந்தம் என்ற இந்த தமிழ் திரைப்படத்தில் காதல் பூவே நீ எங்கே, காத்து கிடக்க நான் இங்கே என்ற ஒரு சோகப்பாடல், நாயகியை பிரிந்த நாயகன் அவள் முகத்தை காண மாட்டோமா என்ற இயக்கத்திலே உருகி பாடுவதாக அற்புதமான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த படமானது ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும். காரணம், இப்படத்தினுடைய இளம் கதாநாயகன் மகேந்திரன் அவர்கள் தன்னுடைய நவரச நடிப்பின் மூலமாக கதாநாயகனாக முதல் முதலில் இந்த திரையுலகத்திலே காலடி பதித்திருக்கிறார். தமிழ் சொந்தங்கள் அனைவரும் இத்திரைப்படத்தை திரையரங்குகளிலே வந்து கூட்டமாக கண்டுகளித்து எம் போன்ற கலைஞர்கள் மேலும் வளர்வதற்கு உங்களுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தர வேண்டும் என்று தருணத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வழிபடுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் மா சிவசங்கர். இது எனக்கு 6வது படம். இதில் வந்து மின்னல் பூவாய், மின்னல் பூவாய் கண்ணில் பூக்கிறாய், உன் புன்னகையாலே புன்னகையாலே என்னை சாய்க்கிறாய் என்ற டூயட் சாங் எழுதி கொடுத்துருக்கேன். இயக்குனர் விவேகபாரதி அவர்கள் மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. மற்றும் இசையமைப்பாளர் கண்மணி ராஜா அவர்களுடைய முழு திருப்தியுடன் இந்த பாடலை எழுதி கொடுத்துருக்கிறேன். இதில் இருக்கிற 6 பாடல்களுமே நன்றாக வந்திருக்கிறது. இந்த படம் மிக வெற்றியடைய எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு சினிமா தொலைக்காட்சிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என்றுமே ஆனந்தம் படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்கள் குங்கு மாஸ்டர், இன்டர்நேஷ்னல் குங்கு மாஸ்டர் ராஜநாயகம். அவர் எனது இனிய நண்பர். டைரக்டர் விவேக் பாரதி எனது இனிய நண்பர். இருவரும் சேர்ந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல முறையில் பண்ணியிருக்கோம். எல்லாரும் படத்தை சென்று பார்த்து வெற்றி பெற எல்லாரும் வாழ்த்துக்கிறோம். வணக்கம். டுடே சினிமா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் டாக்டர் கிருதியா, பாடலாசிரியர். நற்கவி டாக்கிஸ் என்றுமே ஆனந்தம் இந்த திரைப்படத்தில் குவா குவா குழந்தை போல அழுகுது மனசுங்கிற ஒரு குத்துப்பாட்டு எழுதியிருக்கிறேன். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் திரு விவேக பாரதி என்னுடைய 17 வருட நண்பர். 17 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் சந்திக்கிற போது திரைப்படத்தில் நான் வந்து இயக்குகிற போது முதல் பாடலை உங்களுக்கு தான் சொன்னார். அந்த வாக்கை காப்பாற்றிருக்கிறாரு. அது ரொம்ப அபூர்வம். சினிமாவில் 17 வருஷம் கழித்து ஒருத்தர் நினைவு வச்சுட்டு வாய்ப்பு கொடுக்குறது பெரிய விஷயம். அந்த வகையில் திரு விவேக பாரதி அவர்கள் மிக சிறந்த முறையில் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இதில் முக்கியமான இன்னொரு அம்சம், திரு கண்மணி ராஜா அவர்கள் இசையமைப்பாளர். இன்றைக்கு நான் பாடலாசிரியர்னு பேர் வச்சுட்டு காரணமே அவர் தான். அவர் கொடுத்த பயிற்சியின் பிறகு தான் நான் வந்து திரு கே பாலச்சந்தர் அவர்கள் திரைப்படத்தில் என்னை பாடலாசிரியர் அறிமுகப்படுத்தினார்கள். அதற்கு முன்பாகவே 91வது ஆண்டு நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போதே டிஎம்எஸ் அவருடைய இசையில் என்னுடைய
என்னை பாடல் எழுத வைத்த பெருமை திரு கண்மணி ராஜா அவர்களுக்கு சேரும். நான் கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களை தாண்டி இப்போ போயிட்டுருக்கேன். ஆனால் அவர் ஆல்பங்களில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இப்போ தான் மறுபடிக்கு திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய இசையில் நீண்ட நாள் கழித்து இந்த பாடல் எழுதுவது எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் இருக்கிறது. மகேந்திரனுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. அந்த எதிர்காலத்திற்கு இந்த என்றுமே ஆனந்தம் திரைப்படம் ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். விவேக் பாரதி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படம், வெற்றி பெற வாழ்த்துக்கள். மகேந்திரன் வந்து 130 படம் குழந்தை நட்சத்திரமாக நடித்து கலக்கியிருக்காரு. கதாநாயகனாகவும் அவர் வந்து கலக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். விநியோகஸ்தர்களுடைய நன்மதிப்பை பெற்று தயாரிப்பாளரும் வந்து அவருடைய வாழ்க்கையிலும் இனிமேல் ஆனந்தம் வீசணும், இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மகேந்திரன் வந்து எனக்கு சின்ன பையனாக தெரியும், குழந்தையாக வந்து ஒரே தெருவில் வந்து குழந்தையாக அவன் அப்பாவும் நடந்துட்டுருக்கும் பார்த்துருக்கேன். இப்போ தான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன், இப்போ பெரிய ஹீரோவாக தெரியறான். வந்து உண்மையாக வந்து குழந்தை அம்மா சொன்ன மாதிரி குழந்தையாக 100 படங்களை பண்ணவரை வந்து குறைஞ்சபட்சம் 50 படங்களை பண்ணணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் வந்து வெளியீட்டுக்கு பிறகும் ஆனந்தமாக இருக்கணும்னா இந்த சிறு திரைப்படங்களை நம்பி வாழ்றவங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் குறைஞ்சபட்சம் வந்து 90% பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் சின்ன படங்களை மட்டுமே நம்பி இருக்காங்க. நாங்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற 1400 தியேட்டருக்கு இருக்கு. இதில் வந்து பெரிய படம் வந்து வருஷத்துக்கு 10 படம் தான் ரிலீஸ் ஆகுது. இந்த 10 படங்களை வச்சுட்டு வந்து ஒரு மாதம் கூட தியேட்டரை ஃபில் பண்ண முடியாது. அப்போது சின்ன படங்கள் இது மாதிரி பல கோடிகளை போட்டு எடுக்கிற எங்களுடைய திரைப்படங்கள் அவங்களுக்கு வந்து தியேட்டரை ஓட்டி கொடுக்கறதுக்கு உண்டான ஃபில்அப் பண்ணுறதான ஃபில்லர் மாதிரி தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த நிலைமை மாறணும். இந்த திரைப்படங்களில் நம்பி இருக்கின்ற தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், இப்போ டெக்னீஷியன்ஸ், இந்த படம் வந்தால் தான் இந்த மியூசிக் இன்னைக்கு 4 பேர் மேடை ஏறினாங்க. இந்த படங்கள் மூலம் மட்டும்தான் இவங்க மேடை ஏற முடியும். இது மாதிரி இருக்கிற டெக்னீஷியன் இவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு இந்த படங்கள் வெளியே வரத்துக்கு உண்டான வழிமுறை ஏற்படுத்தணும். இன்னைக்கு எடுக்கப்பட்ட அந்த விதிமுறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேடிக்கை. என்றும் ஆனந்தம் மகேந்திரன், ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ திரும்பியும் ஒரு நல்ல லைஃப் சார் இருக்கு. ஆஃப்டர் லாங் பேக் வந்து திரும்பியும் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். விவேக பாரதி சார் வந்து ரொம்ப தைரியசாலி, என்னையே ஹீரோ வச்சு படம் எடுத்தவர். அதனால் வந்து அவருக்கு மகேந்திர கிட்ட ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் வாண்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு சாரோட ரீஎன்ட்ரி இல்லை, இதுதான் என்ட்ரி. அதனால் வந்து உங்களுக்கு உங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு டீம், இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்க வரைக்கும் சின்ன படம் என்றைக்குமே தோற்று போகாது, கண்டிப்பாக தோற்று போகாது. ஏன்னா இத்தனை பேர் வந்துட்டு அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு ஒரு இயக்குனருக்காக இந்த படத்துக்காக வந்திருக்காங்கன்னா இதுதான் மிகப்பெரிய சப்போர்ட். கண்டிப்பாக இத்தனை பேர் வந்துட்டு அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தை பற்றி சொல்லணும், இது கமர்ஷியல் மூவி கிடையாது. இட்ஸ் ஒரு ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு சென்டிமெண்டல் மூவி. அண்ட் இது நான் ஒர்க் பண்ணும்போதே நான் முன்னாடியே நான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண ரொம்ப லேட்டாக தான் முடிச்சிருக்கோம். பட் டைரக்டரோட ஒழிப்பு, அவர் சினிமா தர சத்தியம் எதுவுமே தெரியாதுங்க. வருவார், தம்பி ஒரு 5 நாள் கொடுங்க, நான் உடனே போய் நான் பண்ணி கொடுத்துருவேன். தம்பி ஒரு இன்னொரு 2 மாதம் கழிச்சு, தம்பி ஒரு 10 நாள் கொடுங்க அப்படின்னுவார். இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அவர் எப்பப்ப வரும்போது நான் அப்பப்ப டேட் கொடுத்துட்டே இருக்காது. காரணம், சினிமா மேல அவருக்கு இருக்கிற அந்த பைத்தியம். கண்டிப்பா ஜெயிப்பீங்க அங்கிள். சினிமா நம்பினவன் தோத்துற சரித்திரமே கிடையாது அங்கிள். அது வந்துட்டு நானும் இருக்கேன், எங்க அப்பா நிறைய பேர் இருக்காங்க இங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, இந்த படம் ஜெயிக்கணும். தேங்க்யூ சோ மச். அண்ட் பிரஸ், உங்களோட சப்போர்ட்ல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன படங்களை கொண்டு போய் நீங்க தான் மக்கள் கிட்ட சேர்க்கணும் பிளீஸ். ரொம்ப நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அடுத்த படம் என்றுமே ஆனந்த மாடியோ லான்ச்சில் இருக்கும். இந்த படத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும்.
டைரக்டர் பற்றி நான் சொல்லுவேன், விடாமுயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு எழுத்துக்காட்டுன்னு சொல்லுவேன் டைரக்டர். ஏன்னா வந்து அவர் அவரோட உழைப்பு எனக்கு தெரியும். இந்த படம் நாங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம், பட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இத்தனை வருஷம் அவருடைய ட்ராவல் வந்துட்டு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ட்ராவல். அந்த ட்ராவலை நானும் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் அவர் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் படம் என்றுமே ஆனந்தம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். படம் வந்து மற்ற கமர்ஷியல் மூவிஸ் மாதிரி இருக்காது, இது ஒரு ஃபீல் குட் மூவி. ஆடியன்ஸ் வந்து வெளியே வரும்போது ஒரு ஒரு ஆடியன்ஸும் கண்டிப்பாக ஃபீல் பண்ண, ஒரு பர்சன்டேஜாக ஃபீல் பண்ணுவான். அந்த ஃபீல் பண்ண வச்சாலே போதும், அது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் ஒரு சாங் வந்துட்டு இளைய தளபதி விஜய் அண்ணாவோட அம்மா பாடிருக்காங்க, ஷோபா அம்மா பாடிருக்காங்க. அதெல்லாம் சம சாங், எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெக்கார்டிங் கேட்க ரெக்கார்டிங் பண்ணும்போதுலாம் நான் ஃபீல் பண்ணி என் கண்ணில் தண்ணியாக வந்திருக்கு. அவ்வளோ ஒரு அருமையான சாங், படமும் ரொம்ப நல்ல படம். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை வந்து உங்களை மாதிரி வந்து ஆடியன்ஸ் தான் கண்டிப்பாக அதை வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. ப்ரெஸ் ரொம்ப நன்றி, நீங்கள்லாம் வந்திருக்கீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ண. உங்களுடைய சப்போர்ட் எல்லா சின்ன படங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.